ஹாய் நல்லவர்ஸ், நம்ம சர்வீஸ் பண்ண ரிமோட் பார்த்தீங்கன்னா செக் பண்ணும்போது திடீர்னு ஒர்க் ஆகலை. என்னென்னு பார்த்தோம்னா அதில் பவர் கீ மட்டும்தான் ஒர்க் ஆகுது, வேறு எந்த கீஸும் ஒர்க் ஆகலை. சரி, மறுபடியும் சர்வீஸ் பண்ணலாம் நினைக்கும் போது அந்த ரிமோட்டோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு இப்படி தான் கேட்டுச்சு. அதனால ஒரு 100 ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ரிமோட்டை வாங்கிட்டு வந்துட்டு, நம்ம என்ன தான் புது ரிமோட் வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு செல்லு தான் போட்டு ஆகணும். அதனால் என் பழைய ரிமோட்டில் இருக்கிற சார்ஜிங் சர்க்கியூட்டை இதுக்கு ரீப்ளேஸ் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களோட ரிமோட்டையும் ரீச்சார்ஜபிள் ரிமோட்டை கன்வெர்ட் பண்ணோம்னா அதோட வீடியோ லிங்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுபோக உங்கள் டிவி ரிமோட்டில் கீஸ் ஏதாவது 1-2 கீஸ் ஒர்க் ஆகாமல் போயிருக்கும், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ரிமோட்டே ரீப்ளேஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ லிங்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு எலக்ட்ரிக்கல் நாலேஜோ அதர் நாலேஜோ எதுவும் தேவை கிடையாது, யார் வேணாலும் இதை பண்ணலாம். வீடியோஸை பற்றி உங்களால் பண்ண முடியும், எதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பழைய ரிமோட்டோட கேஸ் அப்படியே நான் புது ரிமோட் கன்வெர்ட் பண்ண போகிறேன், அதாவது அதோட போர்டை மட்டும்தான் மாற்ற போகிறேன், அதர்வைஸ் எல்லாமே ஒன்று தான். இதில் பார்த்தீங்கன்னா கீஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிருக்கும், அந்த கீஸ் எப்படி நான் ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ லிங்க்கே நான் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். பெருசாக ஒன்றும் கிடையாது, ஒரு லித்தியம் அயன் பேட்டரி ப்ளஸ் அது சார்ஜிங்க்கு ஒரு சார்ஜிங் மாடல், அவ்வளோதான். இப்போ டீசாண்டிங் பண்ணி அதை எடுத்துக்கிறேன். இந்த சார்ஜிங் மாடல் ரிலேட்டடான வீடியோ லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, நான் ரிமோட்டோட மதர் போர்டில் அந்த ஸ்ப்ரிங்கில் தான் நான் சால்டிங் பண்ணியிருப்பேன், அதாவது உங்களுக்கு சார்ஜிங் சர்க்கியூட் வேலை செய்யலைன்னா கூட நீங்கள் செல்லு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் இதை நான் மேக் பண்ணியிருப்பேன். இப்போ புது ரிமோட்டை நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ரிமோட் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது அதோட மதர் போர்டில் ஸ்க்ராச்சஸ் ஆகாத மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஏன்னா ட்ராக் வந்து டேமேஜ் ஆச்சுன்னா நமக்கு கீஸ் ஒர்க் ஆகாது. இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன், இதோட மதர் போர்டை மட்டும் நான் அப்படியே சேஞ்ச் பண்ண போகிறேன். அதுபோல் இந்த ரிமோட்டுக்கு பழைய ரிமோட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்ப்ரிங்கோட அந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருந்துச்சு, அதனால் செல்லு போகிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். பட் ஒவ்வொரு மேனுஃபேக்சரிங் மாடலில் இந்த கம்ப்ளைண்ட் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ சால்டிங் பண்ணிட்டு அதை நம்ம ரியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சது, இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரிமோட்டில் அதிகமாக யூஸ் பண்ணும்போது எது டேமேஜ் ஆகும் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எது அதிகமாக யூஸ் ஆகுதோ அதுதான் அதிகமாக தேய்மான் ஆகும். ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் லைட், அது பார்த்தீங்கன்னா பவர் வேரியேஷன் இருக்கிறதுனால லைட் டேமேஜ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம கீஸ், அது நம்ம அதிகமாக ப்ரெஸ் பண்ணும்போது ட்ராக் பேட், அதாவது அதுக்கு கீழே கீஸு கீழே இருக்கிற அந்த ரப்பர் கோட்டிங் பார்த்தீங்கன்னா தேஞ்சு போயிடும். அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அலுமினியம் கோட்டிங் போட்டோம்னா லைஃப், அதாவது ரிமோட்டோட லைஃப் ரொம்ப அதிகமாகவே வரும். அது ரிலேட்டடான வீடியோ லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இப்போ செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை சார்ஜ் போட்டு ஒர்க் ஆகுதான் செக் பண்ணிடலாம். ஒரு ரிமோட்டில் மேக்ஸிமம் எதெல்லாம் சர்வீஸ் பண்ணி அதை லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ சார்ஜ் போட்டாச்சு, இண்டிகேஷன் ஆன் ஆயிடுச்சு, பட் வெளிச்சமாக இருக்கணும்னு உங்களுக்கு தெரியல. ஓகே, இப்போ இது நல்லாவே ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ நல்லா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.